ஒக்கி புயலால் சில ஆண்டுகளுக்கு முன்பு திசை மாறி தமிழகம் வந்த கழுகு மீண்டும் அதன் சொந்த மண்ணான ராஜஸ்தான் மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்திய பெருங்கடலில் கடந்த 2017 உருவான ஒக்கி புயல் கன்னியாகுமரி மாவட்டத்தையே புரட்டி போட்டது. குமரி மக்களின் வாழ்வாதாரத்தையே மோசமடைய செய்தாலும் புதுவரமாக வந்தது சினேரியஸ் கழுகு எனப்படும் பிணந்தின்னி கழுகு. புயலால் படுகாயமடைந்து சின்னமுட்டம் பகுதியில் இருந்து மீட்கப்பட்ட அந்த கழுகு உதயகிரி கோட்டையில் உள்ள பல்லுயிரின பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வந்தது. ஒக்கி புயலின் அடையாளமாக ஓகி என்று பெயர் சூட்டப்பட்ட அந்த கழுகிற்கு 2 ஒருமுறை சுமார் 2.5 கிலோ மாமிசம் அளிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டது. சுமார் 3.5 அடி உயரம், பெரிய கண்கள், கூரான வளைந்த அலகு, கூரான நகம் என மெகா சைஸ் உள்ள இவ்வகை கழுகுகள் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் அதிக அளவில் காணப்படுகின்றன. தற்போது நல்ல நிலையில் உள்ள அந்த கழுகை ராஜஸ்தான் கொண்டு சென்று விட வேண்டும் என வனத்துறையினர் முடிவு செய்தனர். முதல்ல வந்து நம்ம சாலை வழியாகவே இல்லை ரயில் வழியாக கொண்டு போனால் கிட்டத்தட்ட 4-5 நாட்கள் ஆகும். அது அந்த கழுகுக்கு வந்து பயணம் அதிகமானாலும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கனால அது பாதுகாப்புன்றத கருதி விமானம் மூலமாக கொண்டு செல்லக்கான அறிவு கிடைத்தோம். சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு கொண்டு செல்லப்பட்ட கழுகு ஏர் இந்தியா விமானம் மூலம் ராஜஸ்தானின் ஜோத்பூருக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. முன்னதாக கழுகிற்கு உதயகிரி உயிரியல் பூங்கா ஊழியர்கள் பிரியா விடை கொடுத்ததோடு கற்பூரம் ஏற்றி வழி அனுப்பி வைத்தனர். News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக கன்னியாகுமரியில் இருந்து செய்தியாளர் சஜயகுமார். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே தனியார் பேருந்து மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் நூலிழையில் உயிர் தப்பிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. முப்பத்தடம் பகுதியைச் சேர்ந்த உன்னி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பின்னால் வந்த தனியார் பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதியது. தலையில் ஹெல்மெட் அணிந்ததால் லேசான காயத்துடன் உன்னி தப்பினார். விபத்து குறித்த சிசிடிவி கேமரா காட்சிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. புதிய விமான நிலையம் அமைக்க 11 ஆய்வு செய்த பிறகே இறுதியாக பரந்தூர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய அவர், தற்போதுள்ள விமான நிலையம் எதிர்கால தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இல்லை என்றும் புதிய விமான நிலையம் அவசியம் என்றும் கூறினார். புதிய விமான நிலையம் அமைக்கும் திட்டம் ஒரு மைல்கல் என்றும் இதற்கு தொழில்துறையினர் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் கூறினார். $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை தமிழ்நாடு எட்ட வேண்டுமென்றால் புதிய விமான நிலையம் அவசியம் என்றும் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வியை கேட்பதை விட நம்ம இடத்துல அதை செய்யக்கூடிய வாய்ப்பை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. எனவேதான் இந்த ஏர்போர்ட் நமக்கு தேவையாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசு இந்த வசதிகளை உருவாக்குவதன் மூலமாக தமிழ்நாடு ஒரு முன்னணி மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் வேண்டுகிறார் நினைக்கிறார்கள். சென்னையில் போலீஸ் காவலில் இளைஞர் விக்னேஷ் உயிரிழந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரிய மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. விக்னேஷ் குடும்பத்தினர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் காவல் ஆய்வாளர் ஒருவர் தங்கள் வீட்டுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வழக்கை முடிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியிருந்தனர். இந்த மனு நீதிபதி சிவஞானம் முன்னிலையில் விசாரணைக்கு வந்த நிலையில் வழக்கு பாரபட்சமற்ற முறையில் நடைபெறுவதாக சிபிசிஐடி தரப்பில் வாதாடப்பட்டது. வாதங்களை கேட்ட நீதிபதி சிபிசிஐடிக்கு எதிரான ஆதாரங்கள் இல்லை என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்.
சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியில் மழை பாதிப்புகள் குறித்து எம்எல்ஏ எழில நாகநாதன் ஆய்வு மேற்கொண்டார். ஆயிரம் விளக்கு தொகுதியில் கடந்த ஆண்டு 46 இடங்களில் தண்ணீர் தேங்கியது. இந்நிலையில் நேற்று முன்தினம் மாலை முதல் பெய்த கனமழையால் இந்த முறை 12 இடங்களில் மழைநீர் தேங்கியது. மீதமுள்ள 34 இடங்களில் மழைநீர் கால்வாய் அமைக்கப்பட்டதால் தண்ணீர் தேங்கவில்லை. எனினும் 12 இடங்களில் தேங்கிய மழைநீரை அகற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்றன. இதனை தொகுதி எம்எல்ஏ எழிலன் ஆய்வு செய்தார். மேலும் நீரை வெளியேற்றும் பணிகளை விரைந்து முடிக்கவும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். வடமாநிலத்தவர்களுக்கு தமிழகத்தில் வாக்குரிமை வழங்கக்கூடாது என்றும் தனது அடுத்த போராட்டம் அது தொடர்பானதுதான் எனவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தினத்தையொட்டி சென்னை ராஜரத்தன மைதானத்திலிருந்து சிந்தாதிரிப்பேட்டை வரை நாம் தமிழர் கட்சியின் இந்தி எதிர்ப்பு பேரணி நடைபெற்றது. அதன் பிறகு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய சீமான், இந்தி தெரியாது போடா என்பதற்கு பதில் இந்தி வேணாம் போடா என்று சொல்ல வேண்டும் என்றார். தமிழ்நாடு அரசு வட இந்தியர்களுக்கு வாக்குரிமை கொடுக்க கூடாது. அடுத்த போராட்டம் எனக்கு அதுதான், வாக்குரிமை நீங்க கொடுக்க கூடாது. வேணா அவங்க ஊர்ல போய் வாக்கு செலுத்திட்டு வரட்டும் தேர்தல் அப்போ. அதே மாதிரி என் மக்களுக்கு நீங்க கொடுக்க கூடாது, கொடுக்க வேணாம். இங்க வந்து இங்க வர தமிழர்களுக்கு நீ வாக்குரிமை கூட அவங்க ஓட்டு போட்டு போட்டும். புழல் ஏரியிலிருந்து நீர் திறக்கப்பட்டிருக்கிற நிலையில் அதன் கழுகு பார்வை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் தகவலை நிகரான செய்தியாளர் கனியப்பன். கனியப்பன், விவரம் என்ன? தேவப்பிரியன், தற்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சியானது திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் உள்ள புழல் ஏரியின் பிரத்யேக கழிவு பார்வை காட்சிகள். தற்பொழுது ஒரு மதகு வழியாக 100 கனஅடி நீரானது தற்பொழுது திறந்து விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய ஏரிகளில் ஒன்றான புழல் ஏரி முக்கிய பங்கு வகிக்கிறது. 3300 மில்லியன் கனஅடி கொள்ளளவு கொண்ட புழல் ஏரியில் ஏற்கனவே கிருஷ்ணா நதி நீர் வரத்து மற்றும் தென்மேற்கு பருவமழை காரணமாக நீர் நிரம்பி இருந்த நிலையில அண்மையில் பெய்து வரும் வடகிழக்கு பருவமழையின் காரணமாக புழல் ஏரியின் கொள்ளளவு மிக வேகமாக நிரம்பி 1854 மில்லியன் கனஅடி நீர் நிரம்பியுள்ளது. சுமார் 21.2 அடி ஆழம் கொண்ட புழல் ஏரி நீர்மட்டமானது தற்பொழுது 18.42 அடியாக உள்ளது. இந்த புழல் ஏரியின் 2000 கனஅடி நீர் தற்பொழுது வளர்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் உபரி நீரானது 539 கனஅடி நீர் தற்போது வெளியேற்றப்படுகிறது. நீர் வழித்தடத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு எது போன்ற எச்சரிக்கை எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு? குறிப்பா இது போன்ற தருணங்கள்ல அவங்களுக்கு தற்காலிக முகாம்கள் அமைக்கப்படணும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எத்தனை முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு? அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதியெல்லாம் செய்யப்பட்டிருக்கா கனியப்பன்? குறிப்பாக ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் உபரிநீரானது சுமார் 13.5 கிலோமீட்டர் கால்வாய் 800 வழி கடலில் சென்றுள்ளது. குறிப்பாக இதற்கு இடையில் உள்ள நாடவாரி குப்பம், வடகரை, கிராண்ட் லைன், தாமியார் மடம், தந்தல் கழனி, பாபா நகர், வடபெரும்பாக்கம், வடகரை, மணலி, கொசப்பூர் உள்ளிட்ட 10 மேற்பட்ட கிராமங்கள் வழியே இந்த உபரிநீர் செல்ல உள்ளதால் கால்வாயின் ஓரங்கள் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி ஏற்கனவே திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸ் அறிவித்துள்ளார். அதேபோல் நீர் கால்வாய் அதாவது நீர் செல்லக்கூடிய கால்வாயில் பொதுமக்கள் யாரும் புகைப்படம் எடுக்கவோ துணி துவைக்கவோ வேடிக்கை பார்க்கவோ திரும்பி எடுக்கவோ கூடாது எனவும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸ் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த பகுதியில் தற்போது குறைவான மழை நேரங்கள் வெளியேற்றப்பட்ட நிலையில் உயர்மட்ட பாதுகாப்பு அம்சங்கள் எதுவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தவில்லை. முகாம்கள் இதுவரை அது தகவல்கள் மாவட்ட நிர்வாகம் எதுவும் வழங்கவில்லை. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. கன்னியப்பன், தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். கேரள ஆளுநர் முகமது ஆரிப் கானின் நோட்டீஸை எதிர்த்து அம்மாநிலத்தைச் சேர்ந்த 7 பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். கேரளாவில் துணைவேந்தர்கள் நியமனத்தில் விதிமுறை மீறல்கள் இருப்பதாக சமீபத்தில் உச்சநீதிமன்றம் அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து துணைவேந்தர் பதவியிலிருந்து தங்களை ஏன் நீக்கக்கூடாது என விளக்கம் கேட்டு 7 பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுக்கு ஆளுநர் நோட்டீஸ் அனுப்பினார். இந்நிலையில் அந்த நோட்டீஸை ரத்து செய்யக் கோரியும் ஆளுநரின் நடவடிக்கை சட்டவிரோதமானது என அறிவிக்கக் கோரியும் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். அந்த மனு இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. அசாமில் கார், கதவு உள்ளிட்டவற்றில் வைத்து கடத்தப்பட்ட 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை காவல்துறையினர் கைப்பற்றினர். கரீம்கஞ்ச் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அந்த வழியாக வந்த காரை மறித்து சோதனையிட்டனர். அதில் லாக்கர் போன்று இருந்த ஒரு பெட்டியை திறந்து பார்த்தபோது கட்டுக்கட்டாக போதைப் பொருள் இருந்துள்ளது. காரின் பின்புற கதவு இடுக்குகளில் இருந்தும் போதைப் பொருள் பொட்டலங்கள் கைப்பற்றப்பட்டன. இதனையடுத்து காரை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அதில் வந்த அனைவரையும் கைது செய்தனர்.
ஹர்ஷிகா மோத்வானி தான் தொழிலதிபரை காதலிப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். தமிழ் மற்றும் தெலுங்கு மொழி படங்களில் அதிகளவில் நடித்துள்ள ஹன்சிகா விஜய் தனுஷ் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களுடன் ஜோடி சேர்ந்துள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக படங்களில் எதுவும் நடிக்காமல் இருந்த அவர் தற்போது மீண்டும் திரைப்படம் மற்றும் இணையதொடர்களில் நடிக்க தொடங்கியுள்ளார். இதனிடையே அவர் தொழிலதிபர் ஒருவரை காதலிப்பதாக பல்வேறு தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் சோஹேல் கதூரியா எனும் தொழிலதிபர் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டபோது பாரிஸில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை ஹன்சிகா மோத்வானி வெளியிட்டுள்ளார். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தனது அதிகாரத்தை பயன்படுத்தி நிலக்கரி சுரங்க ஒப்பந்தத்தை ஹேமந்த் சோரன் பெற்றதாகவும் அதில் பண மோசடி நடைபெற்றதாகவும் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இது தொடர்பாக ஹேமந்த் சோரனின் உதவியாளர் உள்ளிட்ட 3 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நிலக்கரி சுரங்க முறைகேடு தொடர்பான விசாரணைக்கு ராஞ்சியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நாளை ஆஜராகுமாறு ஹேமந்த் சோரனுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. மாமன்னன் ராஜராஜ சோழனின் பிறந்தநாள் இனி அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ராஜராஜ சோழனின் பிறந்தநாளை நவம்பர் மாதம் 3ஆம் நாள் சதய விழாவாக பல்வேறு அமைப்புகள் கொண்டாடி வருகின்றன. இந்த நாளை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்த நிலையில் இந்த ஆண்டும் இனிவரும் ஆண்டுகளிலும் ராஜராஜ சோழன் பிறந்தநாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ராஜராஜ சோழன் மணிமண்டபம் மேம்படுத்தி பொலிவூட்டப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். சிறப்பு குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் விதை திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு குழந்தைகளுக்கு நேரடியாக வீடுகளுக்கே சென்று மருத்துவ சிகிச்சை அளிக்கும் நவீன உபகரணங்கள் கொண்ட பேருந்து சேவையை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், தலைமைச் செயலாளர் இறையன்பு, அமர் சேவா தனியார் அறக்கட்டளை நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எகிப்தில் நடைபெற்ற பாரம்பரியமிக்க ஓட்டப்பந்தயத்தில் 200 அதிகமான ஒட்டகங்கள் பங்கேற்றன. இஸ்மாலியாவில் உள்ள பாலைவனப் பகுதியில் பழங்குடியின மக்களின் சார்பில் உயரம் மற்றும் வயது அடிப்படையில் பல்வேறு பிரிவுகளில் போட்டி நடைபெற்றது. போட்டி தொடங்கியதும் ஒட்டகங்கள் சீறி பாய்ந்து அதிவேகத்தில் ஒன்றை ஒன்று முந்தி சென்றன. வெற்றி பெற்ற ஒட்டகங்களின் உரிமையாளர்களுக்கு சுழற் கோப்பைகள் வழங்கப்பட்டன. அசாம் மாநிலத்தில் உள்ள கசிரங்கா தேசிய பூங்காவில் குளிர்காலத்தில் விலங்குகளின் நலத்தை பாதுகாக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி கடும் குளிரில் பாதிக்கப்படுவதை தவிர்க்க மரங்களின் மீது சிறுத்தைகளுக்கான இருப்பிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பறவைகளுக்கு இன்குபேட்டர் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே குட்டி யானைகளை கடும் குளிரில் இருந்து பாதுகாக்க அவற்றின் உடல் முழுவதும் தடிமனான கம்பளி போட்டு சுற்றி கட்டப்பட்டுள்ளன. மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது News18 தமிழ்நாடு.